வணக்கம். இன்று December 8, 2018 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் நீலகிரி மாவட்ட செய்திகள். வாசிப்பவர் ரூபியாநாதன். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வட்டம் அல்லாஞ்சி பகுதியில் நேற்று தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் சார்பில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சி சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் திரு SB வேலுமணி அவர்கள் ₹19.71 கோடி மதிப்பீட்டில் 180 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கான பூமி பூஜையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஜே இன்னசென்ட் திவ்யா அவர்கள் முன்னிலையில் தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நேற்று நடைபெற்ற கொடிநாள் விழாவில் 26 பயனாளிகளுக்கு ₹5,29,000 மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஜே இன்னசென்ட் திவ்யா அவர்கள் வழங்கினார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் உதகையில் உள்ள மத்திய உருளை ஆய்வு மையம் 1957 துவங்கப்பட்டது. இந்த மையம் 70 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது. இந்த மையத்தை மூடினால் தென் மாநில விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். தென் மாநில விவசாயிகள் பஞ்சாபில் உள்ள ஆய்வு மையத்தை நாடும் சூழ்நிலை உருவாகும். வட மாநில ஆய்வு மையம் உருவாக்கும் ரகங்கள் இங்கு பயன் தராது. உதகை, கிருஷ்ணகிரி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் உதகையில் உள்ள மத்திய உருளை ஆய்வு மையத்தை மூடக்கூடாது. ஆய்வு மையத்தை மூடாமல் உருளைக்கிழங்கு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று இவ்வாறு கூறியுள்ளார். உதகையில் ஊட்டி திரைப்பட விழா இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. இந்தியா, இலங்கை, ஈரான், பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகளின் 90 குறும்படங்கள் திரையிடப்பட உள்ளன. தமிழ்நாடு குடிசை பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் தாலுகா கேத்தி பேரூராட்சி பகுதியில் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் திட்டத்தின் கீழ் ₹1,955.93 லட்சம் மதிப்பில் 180 குடியிருப்புகள் கட்டும் பணிக்காக அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. இவ்விழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்தார். குன்னூர் அருகே உள்ள தூதூர் மட்டம் நாக்கநேரி கிராமத்தில் புகுந்த காட்டு யானைகள் விவசாய பயிர்களை நாசப்படுத்தின. இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் வேதனையடைந்து உள்ளனர். மேலும் அப்பகுதி விவசாயிகள் காட்டு யானைகள் அட்டகாசத்தால் ₹2,00,000 மதிப்பிலான விவசாய பயிர்கள் நாசமடைந்துள்ளன. இதற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் காட்டு யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் உங்கள் மாவட்டத்தின் முக்கிய நிகழ்வுகளை உலகிற்கு தெரியப்படுத்த 944287938 என்ற எங்களது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும். நன்றி.